அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கே ராம் கணேஷ் இன்றைக்கி நாம் ஒரு சித்தர் பாட்டு எப்படி திரைப்பட பாடலாக மாறுச்சு அப்படின்னு பார்க்க போகிறேங்க அந்த பெருமை கவிஞர் கண்ணதாசனையே சேருங்க பட்டினத்தார் இந்த பிறவி ரொம்ப ரொம்ப அற்பமானது ரொம்ப கஷ்டமானது மீண்டும் இந்த மனித பிறவி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காருங்க மாதா உடல் செலுத்தால் வல்வினையன் கால் செலுத்தேன் வேதாவும் கை செழித்து விட்டானே திரு இருப்பையூர் வாழ் சிவனே மீண்டும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல் காணு பாடியிருக்கார் அதாவது என்னை பெட்டெடுத்ததுனால எங்கள் அம்மா உடம்பு ஓய்ந்து போச்சு நானும் நடந்து நடந்து என்னுடைய கால்கள்லாம் ஓய்ஞ்சிருச்சு படைச்சவனும் படைச்சு படைத்து கை செழித்து போயிட்டான் அதனால இன்னும் ஒரு அம்மா வயதில் நீ பிறக்கவே கூடாது அப்படின்னு வறுமையினுடைய கொடுமையை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பெண் பாடுவதா இந்த பாட்டை புனஞ்சிருக்காரு சரஸ்வதி சபதம் படத்துல இதே கருத்து பிரதிபலிக்குங்க தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா அப்படிங்கிற பாடல்ல அந்த பட்டினத்தார் கருத்து பாருங்க பின்னாடி பெற்றவள் உடல் சழித்தாள் பேதை நான் கால் சளித்தேன் பாடைத்தவன் கை சளித்து ஓய்ந்தானம்மா மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவே நம்மா என்று பாடியிருப்பாருங்க ரொம்ப அருமையான பாட்டு கடவுளை காண முயற்சி செய்பவர்களை பக்தர்கள்னும் கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள்னு சொல்லுவாங்க அந்த சித்தர்களுக்கு கருத்துக்களை சொன்ன கவிஞர் கண்ணதாசனும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு சித்தர் தாங்க நன்றிங்க மீண்டும் ஒரு பகுதிகளை சந்திக்கலாம்